தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்து சிறப்பு பார்வையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் விவசாயம் வாழ்வாதாரமாக விளங்கும் போதிலும் நெசவு தொழிலும் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. படுக்கை விரிப்புகளும் இம்மாவட்டத்தில் பெரிய அளவில் நெசவு செய்யப்படுகின்றன. மங்களம் பொங்கும் மஞ்சள் இங்கு பெருமளவில் வளர்க்கப்பட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. மஞ்சள் வர்த்தகம் இம்மாவட்டத்தில் பெரிய தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது. காவிரி மற்றும் பவானி ஆறுகள் இம்மாவட்டத்தில் பின்னி ஓடுகின்றன. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் பெருந்துறை தொகுதியில் அதிகபட்சமாக 85% வாக்குகள் பதிவாயின. ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமுள்ள 17,19,746 வாக்காளர்களில் 839,815 ஆண்களும் 879,839 பெண்களும் மற்றவர்கள் 92 பேருமாக உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தமாக வேட்பாளர் எம் யுவராஜா, காங்கிரஸ் வேட்பாளர் இ திருமகன், இவேரா, ஈரோடு மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே வி ராமலிங்கம், திமுக வேட்பாளர் எஸ் முத்துசாமி, மொடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சி கே சரஸ்வதி, திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், பெருந்துறை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் கே கே சி பாலு, பவானி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே சி கருப்பண்ணன், திமுக வேட்பாளர் துரைராஜ், அந்தியூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே எஸ் சண்முகவேல், திமுக வேட்பாளர் ஏ ஜி வெங்கடச்செல்லம், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன், திமுக வேட்பாளர் ஜி வி மணிமாறன், பவானிசாகர் தனி தொகுதியும் அதிமுக வேட்பாளர் ஏ பன்னாரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி எல் சுந்தரம் போட்டியிடுகின்றனர். இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. இந்த மாதிரி சுத்தமான குடிநீர் தான் மக்களோட முதல் தேவை. இப்போ ஊராட்சி கோட்டை திட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தாமல் ஒரு ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது அதனோட காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தி ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்லாம் தண்ணி சுத்தமான குடிநீர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா முக்கியமான நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, இந்த பக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த பக்கம் சிப்காட் இருக்குது. அது இந்த ஏரியாவில் வந்து கூட்டங்கள் அதிகமாக கார் நிறைய போயிட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல விபத்துகள் அதிகமாக இருக்குது. இந்த விபத்துகள் தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேம்பாலம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்ட மக்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்யும் நாள் வரும் 6 தேதி. முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2 தேதி.